நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை வேங்கிக்கால் உண்ணாமலை நகரை சேர்ந்தவர் தான் ஸ்ரீபால் கியூ பிரான்ச் பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறார் திருவண்ணாமலை தென்றல் நகரை சேர்ந்தவர் தான் சிவகுமார் இவர் கிளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் ஸ்ரீபாலின் மாமியார் தான் விமலா இவர் அஹ் வரையூர் வருவாய் ஆய்வாளராக உள்ளார் இந்நிலையில்தான் பணியின் காரணமாக சிவகுமார் விமலாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது ஸ்ரீபாலின் மனைவிக்கும் சிவகுமாருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது நாளடைவில் நெருக்கமான உறவாக மாறியுள்ளது இந்த விஷயம் விமலாவுக்கு தெரியவர அவர் இருவரையும் அழைத்து கண்டித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் சிவகுமாருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையான நட்பு நீடித்து கொண்டுதான் இருந்துள்ளது இந்த விவகாரம் ஸ்ரீபாலின் கவனத்துக்கு தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக ஸ்ரீபாலுக்கும் சிவகுமாருக்கும் இடையே நேற்று இரவு பதினோரு மணி அளவில் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த ஸ்ரீபால் தான் கொண்டு வந்திருந்த ஆசிடை எடுத்து சிவகுமார் மீது வீசியுள்ளார் இதை சிவகுமார் தடுக்க முற்பட்டபோது ஸ்ரீபாலு மீதும் ஆசிட் துளி விழுந்துள்ளது இந்த சம்பவத்தில்தான் இருவருமே படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக இருவரையுமே சென்னை கே எம் சி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக கிழக்கு காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்